ஏஞ்சல் டிவியின் அன்பான நேயர்கள் எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய கிருபையினால் ஒரு வருஷம் பிறந்து மாதம் நாட்கள் போயிட்டுருக்கு. சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆண்டவர்கிட்ட சமாதானத்தோடு இருக்கணும். இப்போ நிறைய பேத்துக்கு ஒரு பெரிய சந்தேகம், நிறைய கிறிஸ்தவ மக்களுக்கு, அதுவும் குறிப்பாக ஒரு பொண்ணு என்கிட்ட குறிப்பிட்டு கேட்டப்போ எனக்கு இது வந்து நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. அதாவது நல்ல ஆண்டவரோடு இருக்கிற பிள்ளை, நான் அம்மான்னு கூப்பிடுகிற, வெளிநாட்டில் வசிக்கிற ஆண்டவருடைய மகள், ஆனால் திடீர்னு அம்மா நல்ல உபவாசம், நல்ல ஜபம், நல்ல குணம், திடீர்னு அம்மா எனக்கு ஒரு பயம், அடிக்கடி வந்து நான் பாதாளத்துக்கு போயிடுவேனா, செத்துப்போனா நான் பரலோகம் போவேனா, இல்லை கீழே போவேனா, மேலே போவேனா, கீழே போவேனா, நரகத்துக்கு போயிடுவேனான்னு ஒரு பயம் எனக்கு அடிக்கடி வருது. என்னால் தாங்கவே முடியாது, அங்கெல்லாம் போய் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னப்போ நான் சிரித்து சொன்னேன், இல்லை கட்டாயமாக போக மாட்டோம், ஏன்னா ஆண்டவர் நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். அந்த பயம் முதல்ல இருக்கக்கூடாது. ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டு வருவதே இல்லையா? யோவான் 3:16, தேவனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரும், அத்தனை பேரும் அவர் பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்து அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, அதுக்காக தான் பிதா தன்னுடைய குமாரனை தந்தருளினார். ஸோ அதனால் அந்த பயம் வரக்கூடாது. ஆனாலும் சில நேரம் அந்த பயம் இருப்பதும் நல்லது. ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடந்து நடக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கும்போது இப்படி பயந்துட்டு இருந்தோம்னா அதுக்கு பேர் வந்து முழுமையான ரட்சிப்பும் கிடையாது. இங்கே பாருங்கள் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் 13:28, ஆகையால் இவர் மூலம் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் பாவ நிவாரண பலியாக தான் ஆண்டவரை கொடுத்தார். பிலிப்பியரின் புத்தகம் 2:6-10 பார்த்தீங்கன்னா, அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருந்ததை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி மனுஷ சாயலாகிய அடிமையின் ரூபம் நமக்காக அவர் எடுத்து மரண பரியந்தம், அதுவும் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக ஒப்பு கொடுத்தாருன்னு இருக்கு. இவ்வளோ பெரிய செய்கை, தேவன் மனுஷ சாயலாவதுன்னு அடிக்கடி நினச்சி நினச்சி பிரமிச்சுக்குவேன். எல்லாரும் நினைத்து பார்க்கணும், எதுக்கு மனுஷ சாயலாக வந்து மரண பரியந்தம், மரணம் இல்லாதவர், மரணமே அவருக்கு கிடையாது, முதலும் முடிவும் இல்லாதவர், அவர் வந்து மரணத்தை ருசி பார்த்தாராம், அதுவரை கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். அதனால் வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரமும் அவருடைய நாமத்துக்கு கொடுக்கப்பட்டது. அந்த நாமந்தான் நம்மை ரட்சிக்க முடியும். ஸோ இவ்வளவும் நடந்து அதை நம்பி விசுவாசித்து நம்ம வந்துட்டோன்னா நாம் வந்து ஆண்டவர்கிட்ட தான் இருப்போம் நித்திய நித்திய காலத்துக்குன்ற ஒரு நம்பிக்கை தைரியம் இருக்கணும். நம்முடைய செய்கையினால் மாத்திரம் நம்ம போயிட முடியாது. அதுக்காக செய்கை முக்கியம், ஆனால் அது மாத்திரம் நம்மை பரலோகம் கொண்டு போகாது. அவருடைய கிருபை, அவருடைய எல்லையில்லாத அந்த மன்னிக்கிற தன்மை. பிரசங்கி 7:20 பாருங்கள், ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. ஒரு பாவமும் செய்யாத மனுஷன் யாருமே கிடையாது. அதனால் நம்மக்கிட்ட வந்து குற்றம் உண்டு, ஆனால் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு சரியாயிடணும், அதுதான் உண்மை. பாருங்கள் சங்கீதம் 51:4 சொல்லுது, அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புலம்பி இருப்பார் தாவீது ராஜா, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். அது வந்து நான் இப்படிலாம் செஞ்சேன், அப்படிலாம் செஞ்சேன், தவறானதை செஞ்சேன், தீமையானதை செஞ்சேன், பொல்லாப்பானதை செஞ்சேன்னு சொல்லி 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 ஒரு பாவ அறிக்கை மாதிரி அறிக்கை பண்ணுவார். அதனால் என்ன கேட்பார், உமது கிருபையின்படி மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். மீறுதல், என்னுடைய பாவங்கள், இதெல்லாம் என்ன? ஆண்டவருடைய கிருபையினால், உமது கிருபையின்படி மிகுந்த இரக்கங்களின்படி என்னை சுத்திகரியும். அக்கிரமம் நீங்க முற்றிலும் என்னை கழுவும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? இவர் செய்த மீறுதல்கள் கிடையாது, அக்கிரமங்கள் எல்லாமே தப்பு, ஆனால் என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் சொல்கிறார் பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். நிறைய பேருக்கு அவங்க செய்கிற மீறுதல், அவங்க செய்கிற குற்றம் தவறே தெரியாமல் நான் செய்கிறது தான் சரி, அதுதான் பெரிய பிரச்சனை. நரகத்துக்கு போவோமா, மோட்சத்துக்கு போவோமா, ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார், நீதியாய் அவர் நியாயம் தீர்ப்பார். ஆனால் ஒன்று யாருக்கு தெரியுமா, கொஞ்சம் நிறைய பிரச்சனை, தப்பையும் செஞ்சுட்டு, தவறுகளையும் செஞ்சுட்டு, பாவங்களையும் செஞ்சுட்டு, அது பாவம், அது மீறுதல், அது அக்கிரமம் அப்படின்னே தெரியாமல், தெரியாமல் தெரியும், நிறைய பேருக்கு தெரியும், ஆண்டவர்
குற்ற மனசாட்சியை கொடுத்துருக்கிறார், ஆனால் தெரிந்தும் அதை ஒத்துக்கொள்ளாமல். இங்கே பாருங்க, இவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் தப்பு செஞ்சிட்டார், ஆனால் அறிக்கை பண்ணுறார், அதுக்காக வருத்தப்படுறார், கஷ்டப்படுறார், அழுகிறார், புலம்புறார். என் மீறுதல்னு நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே, என்னை சுத்திகரியும் சுத்திகரியும் சுத்திகரியும்னு அந்த சுத்திகரிப்பு வர்ற வரை சமாதானமற்று வந்து அழுகிறார். அது தெரியணும், நான் செஞ்சது தான் சரி, இல்லை நான் இப்படி தான் செய்வேன், நான் இப்படியே செஞ்சு பழக்கப்பட்டுட்டேன், இவ்வளோ நாள் இப்படியே இருந்துட்டேன், இனிமேல் என்ன, நான் பிறந்ததுலேருந்து கோவக்காரன், நான் பிறந்ததுலேருந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கூடாது, அதுதான் பாவம், அவங்களுக்கு தான் பிரச்சனை. அதனால் எல்லோரும் பயப்படக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும். இப்படி ஒரு பயம் வந்துருச்சுன்னா நமக்கு வந்து அந்த ரட்சிப்பின் களி கூறுதல் இருக்காது. அதனால் இந்த சந்தேகம் வேண்டாம், ஆண்டவர் நம்மை சரிப்படுத்தி கூட்டிகிட்டு போவார், நாமும் வந்து நம்மை சரிப்படுத்திக்கணும். அதனால் பாருங்கள், எபிரேயர் 10:17 பார்த்தோம் இல்லையா, அவர்களுடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். பாருங்கள், அவர் நினைக்கிறதில்ல. ஒரு தடவை அவர்கிட்ட அறிக்கை பண்ணி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டா நம்ம தான் மன்னிக்க மாட்டோம்ல, மன்னிச்சிட்டாலும் சொல்லி சொல்லி காட்டுவோம். மனுஷருக்கு அது ஒரு புத்தி, எனக்கோ செஞ்ச தப்பை மன்னிச்சுட்டு ஆனால் திரும்ப திரும்ப அது ஞாபகம் வரும்போதெல்லாம் குத்தி காட்டுறதுன்னு பேர், அதுக்கு குத்தி காட்டுவோம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, அவர் சொல்கிறார் பாருங்கள், அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை, இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே. இனிமேல் பலி கிடையாது, பழைய ஏற்பட்ட காலத்தில் பாவத்துக்குரிய பலிகளையெல்லாம் செலுத்தினாங்க, ஆட்டுக்கடாக்கள் மாடோட ரத்தத்தெல்லாம் சிந்தி அந்த குற்ற நிவாரண பலியை செலுத்தினார்கள். இப்போ வந்து ஆண்டவர் ஒரே தரம் சிலுவையில் பலி ஆகிட்டார், அதுக்காக இனிமேல் பலி கொடுத்துட்ருக்க வேண்டியதில்ல. அதனால் ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால். ஆகையினால் எல்லாமே ஆண்டவர் தாங்க, அதுதான் அவர் தான் நமக்கு பாவ மன்னிப்பை அளிக்கிறவர், அவர் தான் வந்து ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவத்தை சுத்திகரித்தவர், அவர் மூலம் அவர் மாம்சத்தை கிழித்து நமக்கு என்ன, அந்த ஆண்டவர்கிட்ட பிதா கிட்ட அதாவது மாம்சமாகிய திரையின் வழியை புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி கொடுத்தார். அதனால்தான் நம்ம பிதா கிட்ட போய் பாப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி நமக்கு வந்திருக்கு. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினால் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினால். இது வந்து இதெல்லாம் தான் ஆண்டவர் நமக்காக செஞ்சது, அவர் நமக்காக இவ்வளோ செஞ்சு வச்சுருக்கிறார். அது அந்த மலை பிரசங்கத்தை பிரசங்கிக்க ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கே ஒரு சங்கடம், என்னடா திரும்ப 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 மக்களுக்கு சொன்னதையே சொல்கிற மாதிரி இருக்கே, நான் ஆண்டவருடைய வார்த்தை, அவர் அவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சு வச்சுட்டு நாமும் வந்து அவரை விசுவாசிக்கிறோம், அவரை ஏற்றுக்கொண்டோம், ஆனால் நம்முடைய நடக்கையினால் நம்ம எங்கேயாச்சும் பயங்கரமாக எதையாச்சும் செஞ்சு மன்னிப்பார், மன்னிச்சு மன்னிச்சு கூட்டி சேர்த்து கொள்வார், ஆனாலும் போயிடுவோமோ அப்படிங்கிற பயத்தில் தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார், சொல்லி கொடுக்குறார். இப்படியாச்சும் இந்த உலகத்தில் இருக்கிற வரை கஷ்டப்பட்டு அவர் கையை பிடிச்சிக்கிட்டு அவர் வார்த்தையின்படி நடந்துட்டா நித்திய 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 காலம், ஐயோ அதற்கு வந்து ஒப்பும் இல்லை ஓமையும் இல்லை எக்ஸாம்பிளும் இல்லை, நம்ம ஒன்றும் அதுக்கு உதாரணம் காட்ட முடியாது. நித்திய காலம் சந்தோஷமாக மரணமே இல்லாமல் ஆண்டவரோடு இருப்போம். ஸோ அதுக்கு போகணுன்றது தான் ஆண்டவர் போதிச்சிருக்காரு, பயப்படக்கூடாது, ஆண்டவர் நிச்சயமாக கூட்டிகிட்டு போவார், நான் கீழே போவேன் நான் கீழே போவேனான்னு ஒரு நல்ல பயம் வந்தால் அது நல்லது. கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானம். ஏதாவது ஒரு தப்பு ஒரு பயங்கரமான பாவத்தை தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்கவங்களுக்கு இந்த பயம் வரும், இந்த பயம் குற்ற உணர்வு வந்துக்கிட்டே இருந்ததுன்னா அதை ஆண்டவர் உணர்த்துகிறார்னு அர்த்தம், விட்டுடணும் விட்டுடணும். இங்கே எதை வேணால் விட்டுடலாம், பரலோகம் போகிறதுக்காக எதை வேண்டுமானாலும் விட்டு விடலாம், அதனால் கவனமாக இருக்கணும். 1 யோவான் 1:7 பாருங்கள், இயேசுவின் இரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், அது ஆண்டவருடைய வார்த்தை. அடுத்த வசனம் 8வது வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி. பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், தாவீது ராஜா தான் பண்ணார், அறிக்கையிடணும், அறிக்கையிடணும்னா நல்லா நமக்கு தெரியணும் இது பாவம்னு. கோவப்பட்டா சண்டை போட்டா சின்ன சின்ன விஷயமும் பாவம், பகை கொண்டால் அது பாவம், அறிக்கை பண்ணி அதை விட்டுடணும். அப்போ என்ன, பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவர், அவர் தான் நியாயம் தீர்க்க. நம்ம மற்றவங்கள நியாயம் தீர்த்துக்கிட்டு மற்றவங்கள குறை சொல்லிக்கிட்டு மனுஷர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அது அவசியம். அவங்க மன்னிக்கிறாங்களோ இல்லையோ அது அவங்களுடைய மனசை பொறுத்து நாம் கேட்டுட்டு போயிடணும். ஆனால் நம்மை மன்னிக்க, நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் பாவங்களையும் மன்னிக்க ஒருத்தருக்கு
அதிகாரம் உண்டு, அது இயேசு கிறிஸ்துவானவர் மாத்திரம்தான். ஏன்னா அவர் உண்மையும் நீதியும் உள்ளவர், நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அதே மாதிரி வெளிப்படுத்துகிற விசேஷம் ஒன்றாறு பாருங்கள், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினால் நம்மை பாவமர கழுவி தமது பிதாவுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஆக்கின, அவருக்கு தான் ஸ்தோத்திரம். ஆனால் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய இரத்தத்தினால நம்மை சுத்திகரித்திருக்கிறார், நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார், ராஜாக்களும் ஆசாரிகளுமாக ஆக்கியிருக்கிறார். இப்போ நம்ம மலை பிரசங்கத்தை பார்க்கலாம். மத்தேயுவின் புத்தகம் 7வது அதிகாரத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். சென்ற வாரங்கள், போன வாரத்தில் 15-16 வசனங்களை நம்ம பார்த்தோம். ஆண்டவர் வந்து மரங்கள் நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும் அப்படின்றத பற்றி பேசிட்டுனா, தொடர்ச்சியாக இப்போ 17-18 வசனத்தில் நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். 18, நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. ஒரே கருத்து, அது எவ்வளவு முக்கியன்றனால திரும்ப திரும்ப சொல்கிறாருங்க. பாருங்க, வெளியே பசுமையான இலை தழையெல்லாம் இருக்குது, வந்து மனுஷரை ஏமாற்றலாம் சரியா, ரொம்ப பயபக்தியாக இருக்கிற மாதிரி, ரொம்ப நல்லவங்க மாதிரி, நல்ல காரியம் செய்கிற மாதிரி ஏமாற்றலாம். ஆனால் அதில் இலை மட்டும்தான் இருக்கும், பார்க்குறதுக்கு தான் அழகாக இருக்கும், அது நல்ல மரம் மாதிரி தெரியும். ஆனால் நல்ல மரம், கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்காது. நல்ல மரம் அதே நேரத்தில் என்ன என்ன வந்தாலும் சரி கெட்ட கனியை கொடுக்காதுன்னு சொல்கிறார். அது பாருங்கள், மார்க் 11வது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். 13வது வசனத்தில் அத்தி மரத்தில் ஆண்டவர் வந்து கனியை தேடினார், நிறைய இலையெல்லாம் இருந்தது, பசுமையாக இருந்தது, ஆனால் தேடி பார்த்தால் ஒரு பழம் கூட இல்லை. உடனே ஆண்டவருக்கு வருத்தம் வந்துடுது, கோபம் வந்துடுது, பட்டுப்போ நீ இனிமேல் உன்னால் ஒரு புண்ணியமும் கிடையாதுன்னு சபிச்சிட்டார். ஸோ அதனால் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஊழியமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் நமக்கு என்ன தேவை, கவனம் தேவை. சும்மா வந்து வெளியரங்கமா இருக்கிற மாதிரி காமிச்சால் மனுஷர்களை ஏமாற்றலாம், அதன் மூலம் என்ன நம்மை நாமே ஏமாற்றிக்கிறோம். ஆனால் ஆண்டவரை ஏமாற்றவே முடியாது. அதனால் நல்லா தெரிஞ்சுக்கணும், என்னடா இது இப்படியே சொல்லிகிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறது வித்தியாசமான வாழ்க்கை தான், மற்றதை மாதிரி அல்ல, அது நல்ல கனி கொடுக்குற வாழ்க்கை, நல்ல குணங்கள் நிறைந்த, தியாகம் நிறைந்த, மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற வித்தியாசமான வாழ்க்கை. நமக்கும் பயன் இருக்கணும், மற்றவங்களுக்கும் பயன் இருக்கணும். அதனால் வந்து ஒரு லேசான ஏதோ சுகமாக இருந்தோமா, நம்மளை வரையும் பார்த்துக்கிட்டோமா, நாலு நல்ல காரியம் நமக்கு நடந்துச்சு அப்படின்னு போகிற வாழ்க்கை அல்ல. ஆண்டவரை தான் இங்கே சொல்கிறார். இங்கே பாருங்கள், எபேசியர் புத்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நற்கிரியைகளை செய்வதற்கு, நல்ல காரியத்தை செய்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அதுக்காக தான் நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், உருவாக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய செய்கையாயும் நாம் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படிக்கு, அதாவது ஆண்டவருடைய அந்த நற்கிரியைகளில் நாம் நடக்கும்படிக்கு அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அவர் நடந்து காமிச்சிருக்கிறார், அவர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் நம்மளால் முடியும், அதனால் சோர்ந்து போயிடக்கூடாது, ஐயோ இவ்வளோலாம் இருக்கணுமா, எவ்வளவு முடியுமோ. ஆண்டவருக்கு தெரியும், நம்முடைய பலவீனங்கள் தெரியும், நம்முடைய சூழ்நிலை தெரியும், அதில் கொஞ்சமாச்சும் கொஞ்சம் நல்ல கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் ஆண்டவர் சொன்னாருங்க பாருங்க. அதனால தான் நம்முடைய வேர் வந்து கிறிஸ்துவாக இருக்கணும். நிஜமா ஆண்டவரும் ஆண்டவருடைய வார்த்தையாக இருந்தால் தான் நிலை நின்று, பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒரு நீர்க்கால்கள் மாதிரி நம்மோடையே இருந்து நாம் அதில் நிலை கொண்டால் தான் ஆண்டவர் விரும்புகிற மாதிரி எல்லா காலத்திலும், அதாவது முக்கியமாக சோதனை காலங்களில் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க முடியும். ஆண்டவர் எப்போ வேணால் கனியை தேடுவார், எல்லாம் நல்லா இருக்கும்போது, ஜெபிக்கும்போது, ஆராதிக்கும்போது, துதிக்கும்போது, அப்படி இல்லை. சோதனை வரும்போது என்ன செய்கிறோம், சோதனைனா எல்லா வகையான பாவத்தில் விழக்கூடிய சூழ்நிலை, அந்த சூழ்நிலை வரும்போது எப்படி இருக்கிறோன்னு பார்ப்பார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறோமான்னு பார்ப்பார். சங்கீதம் 1:3-4 பாருங்க, அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலங்களில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல் இருக்கிறான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல், அவங்க அப்படி இல்லை, அவங்களுடைய வேர் ஆண்டவர் கிடையாது. அதனால காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறார்கள். பதர் தெரியுமா எல்லாத்துக்கும், சென்னையில் இருக்கிறவங்க நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை தெரியாமல் இருக்கலாம், விதையே வராது. சில நெல் விளையும் போது உள்ளற அந்த பால் பிடிக்காமல் விதை வராமல் வெறும் மேலே இருக்கிற சாவி தான் இருக்கும், பதர் தான் இருக்கும்.
அதனால் ஒரு பயனும் இல்லை. அது அப்படியே காற்று அடிக்கிற திசையில் அது பறந்துடும், அது திருப்பி விதைக்க முடியாது. ஒன்றுமே இல்லை, உள்ள அரிசி நெல்மணியே இருக்காது. அந்த மாதிரி பதற மாதிரி அவங்க துன்மார்க்கன் போயிடுவான்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ அடுத்து என்னுடைய தொடர்ச்சியான வசனம் பாருங்கள், ஒரு பெரிய எச்சரிக்கை. ஆண்டவர் எச்சரிக்கிறார், இவ்வளவு நேரம் கற்றுக் கொடுத்தார், சொல்லி கொடுத்தார், போதித்தார், இப்போ ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். மலை பிரசங்கத்தில் மத்தேயுவின் புத்தகம் 7:19 நான் நிஜமாக உங்கள்கிட்டலாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், எல்லாரும் உட்காந்து முழு வேதத்தையும் படிக்கணும், கூட்டி குறைச்சி ஒன்றும் கிடையாது. ஆனாலும் மலை பிரசங்கத்தை திரும்ப திரும்ப தியானம் பண்ணுங்கள், அது வந்து நமக்குள்ளே வந்து ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வரும். இங்கே மத்தேயு 7:19 ஆண்டவர் சொல்லுவார் பாருங்கள், நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்ட அக்கினியிலே போடப்படும். இது வந்து ஒரு பெரிய எச்சரிக்கை. ஆண்டவர் பொறுத்து பொறுத்து, நம்ம வந்து ஒரு ஓமை கதை பார்த்தோம் போன வாரம், இல்லை, ஒரு தோட்டக்காரன் தன்னுடைய நிலத்தில் அத்தி மரத்தை நட்டு வச்சிருக்கிறாரு, 3 வருஷமாக வந்து வந்து பார்க்குறாரு, கனி இல்லை, வெட்டி போட்டுருன்னு சொல்கிறார். அப்போ தோட்டக்காரர் கேட்குறார், நான் வந்து 1 வருஷம் கொத்தி சரி பண்ணி எரு போட்டு பார்க்குறேன், அடுத்த வருஷம் வந்து பாருங்கள், கனி இல்லைன்னா வெட்டி போட்டுருவோம். இதுதான் ஏசு கிறிஸ்துவானவருடைய பொறுமை. நம்மை வந்து கனி உரம் போட்டு அவர் வந்து சரிப்படுத்தி பார்ப்பார், அப்படியும் கனி கொடுக்கலனா நாமளும் ஆண்டவருடைய தோட்டத்தில் தான் இருக்கோம், நட்டு வச்சிருக்கிறார், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் இங்கே பாருங்கள், ஒரு பெரிய எச்சரிக்கை, நல்ல கனி கொடுக்கலனா அந்த மரத்தெல்லாம் வச்சிட்டு இருக்க மாட்டார், சும்மா இடத்த அடைச்சிட்டு சொல்கிறார் பாருங்கள், அந்த தோட்டத்தை அந்த மண்ணை கெடுத்து போடுது, வெட்டி போடுங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி வெட்டுண்டு வெட்டி போடுறது மட்டும் இல்லைப்பா, அக்கினியிலே போடப்படும். அதுதான் அங்கே இருக்கிற பயங்கரம், ஏதோ வெட்டி போட்டால் பரவாயில்ல, அக்கினியிலே போடப்படும். இந்த அக்கினியில் போடுறது நிறைய தடவை சொல்கிறார். நெருக்கமான வாசல், இதே மலை பிரசங்கத்தில் பார்த்தோம், இடுக்கமான வாசல், நெருக்கமான வழி, என்ன வந்தாலும் சரி, ஒன்றே ஒன்று உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், ஆண்டவரை விட்டுடாதீங்க. என்னுடைய வாழ்க்கையிலும் எல்லாம் வந்துச்சு, நான் ஆண்டவரை விட்டிருந்தேன்னா என்னுடைய கணவர் தவறின போது எனக்கு அவ்வளோ பெரிய துக்கம், பயங்கரமான ஒரு காலம். ஆனாலும் நான் ஆண்டவரை ஒன்றும் சொல்லலை, ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டதுனால்தான் ஆண்டவர் அவங்களுக்கு பிறகு, என் கணவருக்கு பிறகு அந்த தனிமையை நான் என்ன செய்வேன் சொல்லுங்கள், ஒரே மகனுக்கு திருமணம் செஞ்சாச்சு, நான் என்ன பண்ணுவேன், பயனற்ற ஒரு வாழ்க்கை மாதிரி தோன்றியிருக்கும். ஆனால் ஆண்டவர், நான் ஒரு சினிமா பத்திரிகை எடிட்டராக இருந்தப்போ அந்த ரட்சிப்பை கொடுத்து, ஒரு நடிகர் வீட்டில் அந்த ரட்சிப்பை கொடுத்து ஆண்டவர் ரட்சித்து, அதன் மூலம் இன்றைக்கி ஆண்டவர் எல்லோருக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிற இடத்துல வச்சுருக்கிறார்னா, ஆண்டவர் நல்லவர், அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அதனால தான் வந்து என்ன வந்தாலும் சரி, கவனமாக அந்த இடுக்கமான நெருக்கமான வாசல் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரை விட்டுடாமல், ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நடப்பதை விட்டுவிடாமல் கவனமாக இருக்கணும். இங்கே பாருங்கள் மத்தேயு 3:10 இதற்கு இணையான வசனம், இப்பொழுதோ கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இது யோவான் ஸ்நானகனுடைய எச்சரிப்பு. எத்தனை தரம்தான் ஆண்டவர் சொல்லுவார், கொஞ்சம் கூட இந்த எச்சரிப்பின் சத்தம் ஏஞ்சல் டிவியில் கத்தி கதறி கதறி சொல்கிறாங்க. ஐயா சொல்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது, கேட்டுட்டு கேட்டுட்டு அப்படியே போயிட்டுருக்கக்கூடாது. வீட்டு குழப்பங்கள், சின்ன சின்ன பிரச்சனை, சின்ன சின்ன உடல் நோய், நஷ்ட கஷ்டங்கள், அப்படியே கவனம். சாத்தான் அது பெரிய விஷயம், டெவில் ட்ரைஸ் டு டிஸ்ட்ராக்ட் வாட் ஈ கேனாட் டிஸ்ட்ராயின்னு சொல்லுவாங்க. நம்மை அழிக்க முடியாது சாத்தானால், ஆண்டவர் கையிலேருந்து பறிச்சிட முடியாது, ஆனால் நம்மளை திசை திருப்ப முடியும், ஹி கேன் டிஸ்ட்ராக்ட் அஸ். ஸோ அதுதான் நடந்துட்டுருக்கு நம்ம வீட்டில், நம்ம மனசுலலாம். அதனால் பாருங்கள், இப்பொழுது கோடாரி எங்கே வச்சுருந்தான், இன்னும் வெட்டலை, இன்னும் வெட்டலை ஆண்டவர், மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. வெட்டினா என்ன ஆகும், நல்ல கனி இல்லாட்டினா என்ன ஆகும், நல்ல குணங்கள். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் எதோ பெருசு பெருசாக நினச்சிக்கிறோம், ஆண்டவர் அதையெல்லாம் பார்க்க போகிறதில்ல. திரும்ப திரும்ப சடங்கு சம்பிரதாயம், வெளிப்புற தோற்றம், இதெல்லாம் கிடையாது, மனசு மனசு. அதனால தான் நான் எனக்கு ஆண்டவர் நான் போதிக்க ஆரம்பத்திலிருந்து எனக்கு கொடுத்த ஒரு பெரிய விஷயம் அதுதான், நீ போய் அதை சொல்லு, மக்களுடைய மனங்கள், மனம் மாறுதல், நல்ல மனசாக இருக்கணும், அதுதான் என்னுடைய கன்சர்ன். ஆண்டவர் ஆவியானவர் உணர்த்தி நான் அதையே சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அதனால் நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். இந்த நல்ல கனி கூடாத மரம் தான் பயப்படணும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எங்கே போவோம், எங்கே போவோம், நிச்சயமாக அங்கே தான் போகணும். ஆண்டவருடைய வார்த்தை அப்படி சொல்லுது. சரி, இப்போ திரும்பவும் கனி கொடுப்பது, நான் திரும்ப திரும்ப விளக்கி சொல்லாமல், என்ன செய்கையால், நினைவுகளால், வார்த்தைகளால், நாம் செய்கிற நல்ல விஷயம், நம்ம என்னத்தை வெளிப்படுத்துகிறோமோ அதுதான் கனி. வேறு என்ன நம்ம என்ன செய்ய முடியும், நம்முடைய செய்கை, வாயிலிருந்து வருகிற வார்த்தை, இருதயத்தின் நினைவு, எல்லாமே ஆண்டவருக்கு உகந்ததாக இருந்தால்
அதுதான் நல்ல கனி. சரி, முடியுமா? இன்னொரு கேள்வி வருது, முடியுமா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் முடியும். எப்போ முடியும்? யோவான் 15:1-6 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார்ல, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அவர் செடி, நாம் அதிலிருந்து இணைக்கப்பட்டு அதிலிருந்து வெளிவருகிற கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இப்போ கனி கொடுப்பது எப்படி? எல்லாராலையும் நல்ல கனி கொடுக்க முடியுமான்ற கேள்விக்கு பதில் பாருங்கள். மலை பிரசங்கத்தின் கேள்விக்கு யோவான் சுவிசேஷம் 15 பதில் இருக்குது. சொல்ல, நான் தான் திராட்சை செடி, நீங்கள்லாம் என்னோட இணைக்கப்பட்டிருக்கிற கொடிகள். என்னில் நிலைத்திருந்தால் நான் அவனில் நிலைத்திருப்பேன், நாம் அவரில் நிலைத்திருந்தால் அவர் நம்மில் நிலைத்திருப்பார். நான் இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்லார், ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் என்ன செய்வான்? அவன் மற்றவரிடத்துல அன்பு கூறுவான். அப்போ அவனிடத்துல நானும் என் பிதாவும் அன்பு கூறுவோம். இது இப்படி தான் வருது. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அன்பில் வந்து முடிஞ்சிடும் எல்லாமே, வேதமே. ஸோ நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், அப்போ வந்து கனிகளை கொடுப்பான். அடுத்த ஆண்டவர் சொல்றார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெறியே எரியுண்ட கொடியை போல. என்ன நிலைச்சில்லைன்னா நான் இல்லாமல் உண்மையிலே முடியாது. ஆண்டவரும் ஆவியானவரும் இல்லாட்டினா ஆண்டவருடைய இந்த போதனைகளின்படி நடப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா மனுஷ சுவாபம் அப்படி, மனுஷனுடைய சூழ்நிலைகள் அப்படி புரியுது. ஆனால் ஆண்டவர் சொல்ல பாருங்கள், என்னை அல்லாமல் நீங்கள் அதை செய்ய முடியாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால், அவருக்குள்ள அந்த வார்த்தையை வச்சு தியானிச்சு ஆண்டவரை இறுக்கி பிடிக்கலன்னா, வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். ஐயோ, இதுதான் திரும்ப திரும்ப பாருங்க, அக்கினியில போடுறத பத்தி தான் பேச்சு வருது. நம்மளை தூக்கி கடைசி காலத்துல நல்ல கனி கொடுக்கலன்னா அக்கினிதான்றது தெரியுது. அவரிலிருந்து அவரில் நிலைத்திருக்கலன்னா அது என்ன ஆகும்? இப்போ ஒரு கொடியை வந்து, இப்போ திராட்சை செடி கொடியெலாம் நம்ம பார்த்துலன்னு வச்சுக்கோங்க, சாதாரண கொடி வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன கொடி கூட அதை வந்து வெட்டி ஒரு கிளையை மட்டும் வெட்டி தனியாக போட்டுட்டா என்ன ஆகும்? கொஞ்சம் சில மணி நேரத்துலேயே அது காஞ்சு உலர்ந்து போகும். அதான் ஆண்டவர் சொல்ல, உலர்ந்து போகும். அதுக்கப்புறம் அதை என்ன செய்வாங்களாம்? உலர்ந்து போகும், நம்மளாச்சும் தூக்கி போட்டுருவோம். இங்கே ஆண்டவர் பாருங்க என்ன சொல்கிறார், அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். அதாவது ஒன்றும் இல்லாமல் போயிடும்னு அர்த்தம். அதனால் நரகம் அக்னி இதெல்லாம் இருக்குதா அப்படின்ற குழப்பம்லாம் வேண்டாம், நிச்சயமாக இருக்குது. ஆண்டவருடைய வருகை சமீபம், அதனால் கவனம் தேவை. ஆண்டவர் அக்னியெல்லாம் நரகம்லாம் உண்டுனே இசையாவின் புத்தகம் வேணாம், ஞாபகம் வச்சுங்க. நம்ம முடிக்க போகிறோம் 66:24, அவருடைய பூச்சி சாகாமலும் அவருடைய அக்னி அவியாமலும் இருக்கும். ஸோ நரகம் என்பது உண்டு. அதனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி கவனமாக இருக்கணும். ஆண்டவர் குளற நிலைத்திருக்கணும். கனி கொடுக்குற ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்கையின்படி நடக்கிற மக்களை நம்ம மாறினா நம்ம கனி கொடுக்குற மரமாக இருப்போம், இல்லாட்டினா அக்னியில் வெட்டுண்டு போடப்படுவோம். நாம் அந்த ரெண்டாவது கேட்டகரி கிடையாது. கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறவர்கள், அதற்காக நம்ம ஜெபிக்கலாம். வாங்க, அன்புள்ள ஆண்டவரையும் நோக்கி பார்க்கிறோம். அப்பா ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை பயத்தோடு ஆண்டவரே அப்பா இருதயத்தின் செவிகளை திறந்து கேட்கிற ஒரு செவியை அப்பா மக்களுக்கு நீர் தர வேணுமா நான் ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்து நல்ல கனி கொடுக்கிற பிள்ளைகளாய், சமாதானம் உள்ளவர்களாய் ஆண்டவரே, அப்பா தயவு சாந்தம் உள்ளவர்களாய் உடைய வார்த்தையின்படி நடக்க நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. அதற்கு தடையாய் வருகிற எல்லா விதமான மனப்போராட்டங்கள் ஆண்டவரே, சந்தர்ப்ப சூழ்நிலைகள், நோயின் கொடுமைகள் ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிற பிரிவினைகள், எல்லா வகையான பிரச்சனைகளையும் ஆண்டவர் எடுத்து போட வேணுமாய் நான் ஜெபிக்கிறேனப்பா. உடைய வார்த்தையின்படி நடக்க முடியாமல் தடை செய்கிற எல்லா விதமான சூழ்நிலைகளையும் கர்த்தர் தாமே சீர் செய்து எல்லோருக்கும் பரிபூர்ணமான சுகம், சமாதானம், ஆசீர்வாதங்களை கொடுத்து வழி நடத்த வேணுமாய் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவானுடைய நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறேன் அன்புள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். அதனால யாரும் பயப்பட வேண்டாம். ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, ஆண்டவர்கிட்ட மற்றதெல்லாம் கேட்கறதோட நாம் வந்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற ஒரு கிருபையை கேட்கும்போது ஆண்டவருக்கு பிரியமாய் நம்மால் நடக்க முடியும். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இருக்கட்டும்.